இந்தியா பல ஆச்சரியங்களும் கலாச்சார சிறப்புகளும் கொண்டது. பழங்கால இந்தியன்ஸ் டெக்னாலஜியில உலகத்திலே தலை சிறந்து விளங்கினாங்க. அப்படி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸான ஒரு இந்தியன் சிட்டி தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டுன்னு சொன்னா நம்ப முடியுதா? இன்னைக்கு வீடியோல துவாரகா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி பார்ப்போம். வெல்கம் டு மினிஃபேக்ஸ் தமிழ். குஜராத்தில் உள்ள கடற்கரை நகரம் தான் துவாரகா. இது இந்த கடவுளான கிருஷ்ணா வாழ்ந்த இடம்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல கடல்ல அதிகப்படியான பொல்யூஷன் இருக்கிறதால அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு டீம் கடல் உள்ள போறாங்க. அப்போ அங்க கல்ஃப் ஆஃப் கேம்பேங்கிற ஒரு பிளேஸ்ல கடல் அடியில பல கட்டிடங்களும் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் தராங்க. உடனே ஃபேமஸ் ஆர்கியாலஜிஸ்டான எஸ்ஆர் ராவ் தலைமையில ஒரு டீம் அங்க ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல பல கட்டிடங்கள், கோவில்கள், சிலைகள்னு பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொருட்களை கார்பன் டெஸ்டிங் பண்ணதுல இது எல்லாம் 7000 ஆண்டுகள் பழமையானதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது உலகத்திலேயே பழமையான சிவிலைசேஷன்ஸான மொஹஞ்சதாரோ ஹொரப்பாவை விட மிக பழமையானது. இங்க கிடைச்ச ஆதாரங்கள்ல இருந்து இந்த நகரம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த நகரத்தை பத்தின டீடைல்ஸ் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணன் தன்னோட மாமா கம்சனை அழிச்ச பிறகு துவாரகாங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கி அதுல ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இந்த நகரம் எல்லா விதத்திலயும் ஒரு தலை சிறந்த நகரமா இருந்திருக்கு. அப்புறம் மகாபாரத போர் நடந்தது. அதுல கௌரவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டதும் கௌரவர்களோட தாயான காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுக்கறாங்க. கிருஷ்ணரோட நாட்டு மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு அழிஞ்சு போயிருவாங்க. அந்த மொத்த நகரமும் கடல்ல மூழ்கிடும்னு சாபம் விடுறாங்க. அதுக்கப்புறம் துவாரகால உள்ள மக்களுக்குள்ள ரிவால்ட் வெடிச்சு மக்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு மொத்தமா இறந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய சுனாமி வந்து மொத்த நகரமும் கடலுக்குள்ள போயிடுச்சு. 1000 ஆண்டுகள் கழிச்சு இந்த ஆராய்ச்சி மூலமா இந்த நகரம் வெளியே வந்திருக்கு. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலான ஆராய்ச்சி பண்ண எஸ்ஆர்ஓ தலைமையிலான டீம் 14 கோடி ஃபண்டிங் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனா குஜராத் கவர்மெண்ட் அந்த ரெக்வஸ்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லப்படாத சில காரணங்களால அந்த ரிசர்ச் நிறுத்தப்பட்டது. சில வருஷங்கள் கழிச்சு இப்போ இருக்கிற துவாரகா கடற்கரையில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் பல நங்கூரங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் 9000 to 15000 ஆண்டுகள் பழமையானதா இருக்கிறத பார்த்து உலகமே அதிர்ந்து போனாங்க. 15000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் இந்த இடத்த போட்டா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ 15000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியர்கள் கடல் வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. அகைன் குஜராத் கவர்மெண்ட் இந்த இடத்துல ரிசர்ச் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது பல சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுத்துது. இவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ரிசர்ச்சை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? நம்ம கிட்ட இருந்து கவர்மெண்ட் மறைக்க நினைக்கிறது என்ன? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த புராண கதைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் இல்ல. இது இந்திய மக்களோட வரலாறுங்கிறத இது மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம மினிஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.